வெள்ளரி பழம் சொன்னேன் இல்லையா, இங்க பாருங்க வெள்ளரி பழம். இது அப்படியே பழுக்க விட்டாச்சுங்க. இது எப்போ சாப்பிட்லான்னா, இந்த பழம் வந்து நல்லா இன்னும் பெருத்து போய் தானாக வெடிச்சிருக்கும். அந்த தானாக வெடிச்சிருக்கிறப்போ எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. அதில் இருக்கிற விதை கூட நான் காய வச்சு சாப்பிடுவேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. விதை எல்லாம் உங்களுக்கு மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. இந்த வெள்ளரி விதையெல்லாம் பாருங்க, ஷார்ட் பீரியடில் வளர்ந்துருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பூ வச்சுருக்கு பார்த்தீங்களா, தினமும் நிறைய வெள்ளரி காய்க்குதுங்க. அதை எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது நாங்கள்.